ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நான் பார்க்குறேன். 1650களில் இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்த ராபர்ட் கிளைவ் என்கின்ற ஒரு வியாபாரி, அவன் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிஸ்னஸ்க்காக வந்தான் இங்கிலாண்டிலிருந்து. படிப்படியாக இந்தியா முழுவதும் அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. நாட் ஓன்லி இந்தியா, இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனுடைய தேசத்தில் சூரியன் மறைவதுமில்லை, உதிப்பதுமில்லை அப்படிங்கிற ஒரு பெருமையை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாடு இங்கிலாந்து. இதுவரை மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பெரும்பாலும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரே ஒரு விஞ்ஞானி மைக்கேல் ஃபாரடே, தாமஸ் ஆல்வா எடிசன், இப்படி போன்ற விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். இப்படி விஞ்ஞானத்திலும் ஆளுமையிலும் மிகச்சிறந்தவர்கள் இங்கிலாந்துக்காரர்கள், யுனைடெட் கிங்டம் ஆஃப் யுகேன்னு சொல்லுவாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு நாடு அந்த நாடு. அந்த நாட்டிடம் நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. நாமெல்லாம் அடிமைகள் போல் இருந்தோம். எத்தனையோ பேர் வந்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அத்தனை பேர்த்தையும் சுட்டு தள்ளிடுவான். யாராவது ஒருத்தர் ஒரு சுதந்திர வேட்கை வந்தால் அப்படி தூக்கில் போட்டுருவாங்க. அப்படி தூக்கில் போட்டது தான் தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி எத்தனையோ பேர் இந்த சுதந்திர வேட்கை ஏற்படுத்தினவங்க அத்தனை பேர்த்தையும் அவன் முடிச்சு கட்டிட்டான். மகாத்மா காந்தி வந்தார். அதுவரை ஒரு சுதந்திர இயக்கம் அப்படிங்கிறது அங்கொன்று இங்கொன்னா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினார். மகாத்மா காந்தி தான் மக்கள் இயக்கமாக அதை மாற்றினார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தினார். இதே மாதிரி பிரார்த்தனை கூட்டம், வேறு ஒன்றும் பண்ணலவர். எல்லாம் மக்களை ஒன்று சேர்த்துவார். நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை நடக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணுறதில்லை. அந்த சுதந்திர தாகம் எடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போது மகாகவி பாரதி ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்தியா ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் வையகத்திற்கு தலைமை கொள்ளும், வையகம் தலைமை கொள்ளும், பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு என்று வையகம் தலைமை கொள்ளும் என்று 1918 சொல்லுகிறார். சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னே வந்தே மாதரம் சுதந்திரம் வந்தாச்சின்னு பாடினார். அப்படி ஒரு எத்தனையோ தியாகங்கள் செய்து இந்த நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி ஒரு உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்த ஒரு இங்கிலாந்தை ஆளுவதற்கு இன்றைக்கி ஒரு இந்தியர் வந்திருக்கிறார். கைதட்டலாம் எல்லோரும். இது நமக்கு ஒரு பெருமை. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஒரு தமிழருடைய மருமகன். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட மருமகன் தான் இன்றைக்கி இங்கிலாந்தினுடைய பிரதமர். இப்போ இதனால் நமக்கு என்ன, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், மரம் வைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஒரு அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும், அது வளர்ச்சியடைய வேண்டுமென்றால்
மூன்று சக்திகள் வேண்டும். ஒன்று கடவுளுடைய அருள், இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. ரெண்டாவது மேன்பவர், மனிதர்களுடைய ஒத்துழைப்பு. மூன்றாவது மணிப்பவர், பொருளாதாரத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது இந்த மூன்றும் இணைந்தால்தான் ஒரு குடும்பமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு அமைப்பாகட்டும், ஒரு அரசியல் கட்சியாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மூன்றும் வேண்டும். அப்போது நம்ம இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை ஏன் நாம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்று வைத்தோம் என்றால், மரம் வைப்பதென்றால் நமக்கு உரிமை உண்டு. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நாம் மரம் வைக்கலாம். நாம் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பித்திருக்கிறோம் விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக. அதிலே யார் மெம்பராகலாம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினிய போது எங்களுடைய மென்டார் டாக்டர் வடிவேல் அவர்கள் சொன்னார்கள், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்தியாவில் எந்த மாநிலத்தவரும் நமது அமைப்பில் சேரலாம் என்று சொன்னார்கள். அப்போது நமக்கு உரிமை உண்டு, எங்கு வேணாலும் மரம் வைக்கலாம். இந்தியா முழுவதும் மரம் வைப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நிரூபிக்கும் விதமாக ராஜஸ்தானிலிருந்து இங்கு வந்தார்கள் வனம் அமைப்பிற்கு, ஆந்திராவிலிருந்து வந்தார்கள். இப்படி இந்திய அளவில் இந்த வனம் அமைப்பு பிரபலமடைந்து வருகிறது. இங்கே ஒரு மீட்டிங் நடத்தினோம், ஒரு தெலுங்கர் வந்து அந்த நதிகள் இணைப்பை பற்றி பேசினார்கள். அதை ராமராஜ் காட்டன் நிறுவனம் அவர்கள் அதை தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து நமக்கெல்லாம் சொன்னார்கள். இப்போது ஒரு அமைப்பு வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த மூன்று சக்திகளும் நமக்கு தேவை. இங்கே வந்திருக்கும் புது வசந்தம் அமைப்பினருக்கு நான் சொல்லுவதெல்லாம் அதுதான், நீங்கள் வனம் அமைப்போடு இணைய வேண்டும், இதை ஒரு மக்கள் சக்தியாக மாற்ற வேண்டும். ஒரே பேர், சுதந்திரத்துக்கு முன்னே 500 தேசங்களாக இருந்தது, 500 சமஸ்தானங்களாக இருந்தது. பட்டேல் வந்தார், இந்தியா ஒரே நாடு. இப்போ திரு பாரத பிரதமரும் அவரும் அதைத்தான் சொல்கிறார், ஒரே நாடு என்கின்ற ஒரு உணர்வு, ஒரு கட்டுக்கோப்பு இருந்ததுனால தான் இப்போது மற்ற நாடுகள்லையெல்லாம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ரெசிஷன், உக்ரைன் வந்ததுக்கப்புறம் இன்னும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நம்ம அண்டை நாடு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இலங்கையில் ஜெர்மனியில் கேஸ் வாங்கிறதுக்கு சிரமப்படுறாங்க, 3 மடங்கு 4 மடங்கு விலை அதிகம். அதனால் இங்கே திருப்பூர் ஏற்றுமதி பாதிக்குது. அங்கே ரெசிஷன்னா இங்கே பாதிப்பு வரும். காரணம் என்னென்னா, அங்கே பணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட இங்கே துணி வாங்குவாங்க. அங்கே பணம் இல்லை, ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணும். எல்லா சாப்பாட்டு விலை ஏறிடுச்சு, தானிய விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு, அதுக்கு அடுத்து தான் அவன் துணி வாங்கணும். அப்போது உலகம் முழுவதும் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். இது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகிப்போச்சு. அங்கெங்கேயோ சண்டை கட்டிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருந்தால் அது ஒரு முட்டாள்தனம். உக்ரைனில் பாதிப்பு வந்தாலும், ரஷ்யாவில் பாதிப்பு வந்தாலும் அது இந்தியாவை பாதிக்கும். எங்கேயோ சைனாவில் கொரோனா வந்தது, உலகம் முழுவதும் பாதிச்சுது. அப்போது நம்ம தனியாக கிடையாது, வி ஆர் நாட் அலோன். எங்கிட்ட பணம் இருக்குது, காரு பங்களா இருக்குது, பேங்கில் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு யாரும் தேவையில்லை, யாரையும் நான் மதிக்க வேண்டியது இல்லைன்னு நினச்சா அவங்களாட்ட ஒரு முட்டாள் யாரும் இல்லை. ஏன்னா வி ஆர் கனெக்ட் வித் ஆல் லிவிங் பீயிங் அண்ட் நான் லிவிங் பீயிங்.
எல்லா உயிரினங்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். அதனால தான் வனம் லோகோ இப்படி எல்லா உயிர்களையும் இணைத்திருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, திருவள்ளுவர் சொல்லுகிறார். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. பகுத்துண்டு முதல்ல நம்ம ஷேர் பண்ணிக்கணும், எல்லாம் நமக்கே வேணும் அப்படின்னு நினச்சா அது தப்பு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அதுக்கு தான் இந்த லோகம். எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், அப்போ தான் நாம் நல்லா இருக்க முடியும். இப்போ ஏன் நம்ம பட்டாசு வெடிக்க வேண்டான்னு கடந்த 7 ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்குறோம். வெடிச்சிங்கன்னா அந்த புகையில் தேனீக்கள் செத்து போயிடுது. இன்னும் சின்ன பூச்சி இனங்களெல்லாம், நன்மை செய்யும் பூச்சி இனங்களெல்லாம், மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சி இனங்களெல்லாம் அழிந்து விடுகிறது. கோழிப்பண்ணை ப்ரொடக்ஷனை குறைக்கும், முட்டை அந்த வெடிச்சத்தத்தில் கரு கலைஞ்சிரும். பறவை இனங்கள் தன்னுடைய முட்டை இடும் திறனை இழந்து விடுகிறது. காது செவிடா போயிடுது அதுகளுக்கு. இப்போது அப்படி அதுகளையெல்லாம் கொன்னுட்டு நம்ம தீபாவளி பட்டாசு வெடிக்கணுமா? இதுதான் வன அமைப்பினுடைய கேள்வி. இப்போது இந்த கேள்விக்கு விடையாக பக்கத்தில் ஆறாக்குளம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு போய் இதே மாதிரி மீட்டிங் போட்டு கேத்தனூர் ஆறாக்குளம் இதிலெல்லாம் கிராம சேவை திட்டமாக மரங்களை வைத்து பண்பு பயிற்சிகளை கொடுத்து வந்தோம். இன்று வரை ஆறாக்குளத்தில் ஒரு பட்டாசு வெடிக்கிறதில்ல. பேப்பரில் செய்தியாக வந்தது. இது இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும். இதனால் விளைச்சல் பெருகும். பட்டாசு வெடிக்கலைன்னா விளைச்சல் பெருகும், விவசாயி நல்லா இருப்பான். மகரந்த சேர்க்கை நடந்தால்தான் காய்கறிகளும் பழங்களும் உங்களுக்கு மரத்திலையும் செடிகளையும் வரும். அப்போ இந்த மகரந்த சேர்க்கையை தடுக்கக்கூடிய, விளைச்சலை தடுக்கக்கூடிய பட்டாசு நமக்கு அவசியமில்லை. நமது முன்னோர்கள் தீபாவளி என்பதே தீபங்களை ஏற்றி வழிபடுவதுதான் நம்முடைய பண்பாடு. இது இடையில் வந்தது. அதனால் இந்த வனம் அமைப்பு தொடர்ந்து தீபாவளி பட்டாசை வெடிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி வருகிறது. ஆக இப்போது நான் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வந்துடுறேன். இப்போ அந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை? அந்த ரிஷி சுனத்துங்களா, பேர் என்ன? ரிஷி சுனக். அவர் பிரதமரானதுனால நமக்கு என்ன நன்மை, திருப்பூருக்கு என்ன நன்மை என்று மட்டும் நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு இந்தியர், ஒரு தமிழருடைய மருமகன். இப்போது இங்கிருந்து திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற அத்தனை பொருட்களுக்கும் இங்கிலாந்து வந்து இம்போர்ட் டியூட்டி வச்சுருக்கு. நீங்கள் இங்கிருந்து ஒரு 100 ரூபாய்க்கு பனியன் அனுப்புனீங்கன்னா அங்கே 10% இம்போர்ட் டியூட்டி கட்டணும். இப்போ அந்த இம்போர்ட் டியூட்டியை எடுக்கிறதுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக 8 வருஷமாக பாரத பிரதமர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார். முடியல, அவர்னால் முடியல. ஏதோ ஒரு தடங்கள். இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷனும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து, திருப்பூர்காரர் மட்டும் இல்லை, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அத்தனை பேரும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பாரத பிரதமரும் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார், முடியல. ஆனால் இந்த முறை ஒரு இந்தியர் வந்திருக்கிறதுனால அவருக்கு நம்ம நாட்டு மேலே ஒரு பாசம் இருக்கும், தாய் நாட்டு பாசம் இருக்கும். இந்தியா நல்லா இருக்கணும்னு நினைப்பார். அப்போது கண்டிப்பாக இந்த எஃப்டிஏ பாஸ் ஆகும். அதற்கு நாம் எல்லோரும், எஃப்டிஏ என்றால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதில் கையெழுத்து ஆயிடுச்சுன்னா திருப்பூர் இன்னும் எவ்வளவு இப்பொழுது வளர்ச்சி இருக்கிறதோ அது இருமடங்காக மாறிவிடும். இப்போ எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இன்னும் அதே அளவு பொருளாதார மேம்பாடு அடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஃப்டிஏ மட்டும் கையெழுத்தாயிட்டான். இந்த ஒரு நாடு கையெழுத்து போட்டால்
மற்ற ஐரோப்பிய நாடுகளும் போற்றும். ஏன்னா அதை காமிச்சு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, உலகின் நான்காவது ஒரு பெரிய வல்லரசு யூகே. அது கையெழுத்து போட்டுச்சுன்னா மற்ற சின்ன நாடுகளெல்லாம் கையெழுத்து போட்டுரும். அப்போது அப்படி எல்லா நாடுகளும் கையெழுத்து போடும் பொழுது, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும் பொழுது, நாம் மற்ற போட்டி நாடுகளை எதிர்கொள்ள முடியும். அப்போ நமக்கு இங்கே வியாபாரம் பெருகும். இப்படி ஒரு வியாபாரம் பெருகும் பொழுது, இது பருத்தி சார்ந்த தொழில். அப்போது பனியன் தொழில் என்பது ஒரு க்ரீன் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த தொழில். அப்போ விவசாயம் நல்லாயிருக்கு, பருத்தி விலை கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அப்புறம் உலகம் முழுவதும் பருத்தி துணி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் காட்டன் துணியை போட்டால் தான் போடுறதுக்கு ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கு. அவங்க யூரோப்பியன்ஸ் பூரா காட்டன் தான் விரும்புகிறாங்க, உலகம் முழுவதும். நாமளும் அப்படி தான், விலை அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால நம்ம பாலியஸ்டர் இந்த மாதிரி மேன்மேடு ஃபைபருக்கு போடுறோம். பட் நேச்சர் ஃபைபர் வந்து பருத்தி தான். அப்போது இந்த முதலெல்லாம் பருத்தி இங்கெல்லாம் நிறைய விளைஞ்சிட்ருந்தது. இப்போது தமிழ்நாட்டில் பருத்தி விளைச்சல் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. 40% இருந்த பருத்தி விளைச்சல் உலகத்தை, அதாவது இந்திய தேவையை 40% இங்கே தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது, இன்றைக்கி 2% வந்துடுச்சு, 38% குறைஞ்சி போச்சு. அப்போது தென் மாவட்டங்களில் இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த கரிசல் மண் காடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பருத்தி விளைச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் மெக்கனைஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. நம்மளை போன்ற உழவர் அமைப்புகள் 10,000 எண்ணிக்கையில் வரணும்னு மோடி விரும்புகிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு உழவரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங், எல்லாத்தையும் மெக்கனைஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணுறது, இப்படி பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் தேவை வந்தால் கண்டிப்பாக வந்துடும், மலைக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். அப்போது ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வரும், எல்லாம் மெக்கனைஸ் வரும். 10 ஏக்கர் 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க, ஒன்று சேர்ந்து 1,000,000,000 ஏக்கரில் விவசாயம் நடக்கும், கார்ப்பரேட் விவசாயமாக மாறும். இது காலத்தினுடைய மாற்றம், இதெல்லாம் நடக்கும். அதற்கு முன்னோடியாக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒவ்வொன்றையும் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக இப்போ நாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியில் தென்னை மரம் அதிகமாக இருக்கிறதுனால தென்னை மரத்துக்கு மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தென்னீரா. இது 1,200 விவசாயிகள் சேர்ந்ததுனால தான் இது நடந்தது, இல்லைன்னா நடந்திருக்காது. ஒருவரோ இருவரோ சேர்ந்திருந்தால் அது நடக்காது. அப்போது இது எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இதை பார்த்து பின்பற்றணும். பல்லடத்தில் துவங்கிய இந்த அமைப்பு பார்த்து ஒவ்வொரு தாலுக்காவும் பின்பற்ற வேண்டும். அப்போது நான் சக்திவேல் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது, நீங்கள் இந்த அமைப்பில் இணைய வேண்டும், இணைந்து பணியாற்ற வேண்டும். நமக்கு ஒரே பிராண்டு வேணும். பிராண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வனம் அமைப்பு பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து இங்கே மக்களை வரவழைப்பது தி இம்ப்ரூவ் தி பிராண்ட். வனம்னா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே மார்கழி மாதத்திலலாம் கலை நிகழ்ச்சிகள் நம்ம இந்த ஊடகத்துறை பழனிசாமி அவர்கள் நடத்துவார்கள். பாட்டு கச்சேரியாது இதுன்னு ஜனங்களை உள்ளே வர வைக்கிறது, இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், சீனியர் சிட்டிசன், வயதானவர்கள், இப்படி அனைவரும் இணைந்து இந்த அமைப்பை நாம் வளர்க்க வேண்டும். இதை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இப்போ பல்லடம், இது ஹெட் குவார்டர். அடுத்தது அவினாசி, வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அவினாசி, வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சூலூர். இப்படி ஒவ்வொரு தாலுக்காவிலும் நாம் படிப்படியாக இதை வளர்க்க வேண்டும். இப்படி வளர்த்தால் மழை, இப்படி ஒவ்வொரு ஊரிலும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடந்தால் கண்டிப்பாக
பருவகாலங்களிலே நமக்கு தேவையான அளவு மழை பொழியும். மழை பொழிந்தால் யாரிடமும் நாம் போய் சண்டை போட வேண்டியது, எனக்கு தண்ணி கொடுணும். கர்நாடகாக்காரங்கூட போய் மழை பெய்யலன்னு சண்டை போடுறோம், அந்த சண்டை தேவையில்லை. நீங்கள் இங்கே கணக்கெடுத்துட்ருக்குறாங்க, மழைப்பொழிவு வனாலயத்தில் மற்ற இடத்த விட இங்கே அதிகம். ரெண்டு மழை சுற்றியும் பெய்யல, இங்கே குடப்பிடிச்சாப்பில் பெய்யுது. அங்கே காட்டூர் புதூரில் குடப்பிடிச்ச மாதிரி பெய்யுது, களங்களில் குடப்பிடிச்ச மாதிரி பெய்யுது. எங்கே மரங்கள் இருக்கிறதோ, எங்கு மலைக்காடுகள் இருக்கிறதோ, மலைக்காடுகள் மரங்கள் இருந்தால் மட்டும் மழை பெய்யாது, மலைக்காடுகள் அது ரொம்ப முக்கியம். ரெயின் ஃபாரஸ்ட், நம்ம வனம் அமைப்பு தான் ரெயின் ஃபாரஸ்ட்டை உருவாக்கிட்டுருக்குறோம். நான் சந்தன மரம் வைக்கிறேன், எனக்கு மழை வருமா? வராது. தேக்கு மரம் வைக்கிறேன், வருமானம் வராது. ஏன்னா நீங்கள் அதில் ஒரு பலனை எதிர்பார்க்குறீங்க. எப்போ வந்து பலனை துறந்த ஒரு செயலில் தான் இறைவன் இறங்கி வர்றார். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். வேலையில் ரெண்டு உண்டு, காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம். இது பகவான் கீதையில் சொன்னது. காமிய கர்மம்னா ஒரு கோயிலுக்கு போய் சாமி கடவுளே என்னை காப்பாற்றிக்கோ, என்ற குடும்பத்தை காப்பாற்று, கடவுள் கண்டிப்பாக அருள் கூட கிடைக்கும், அது தவறு கிடையாது. நிஷ்காமிய கர்மம்னா கடவுளே கூடாது. அதற்காக இப்போ நம்ம வந்து இந்த வனம் அமைப்பிலே கூட்டு திருமண முறை, இதை பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம், இன்னும் அது நடைமுறைக்கு வரல. வருவதற்கான உட்கட்டு அமைப்பு நம்மக்கிட்ட இல்லை, அதற்கு ஒரு 2 கோடி பணம் தேவைப்படுது. அதை ரெடி பண்ணி நாம் பண்ணிட்டோம்னா இங்கே விவசாயிகள் எல்லாம் கூட்டு திருமணம் இங்கே நடக்கும். 5 திருமணங்கள் ஒட்டுக்காக நடக்கும், சிக்கன திருமணமாக நடக்கும். அப்படி பணமெல்லாம் வந்து விரயமாகாமல் இங்கே சேமிப்பதற்கான ஒரு வழிமுறையை, ஒரு புதிய பண்பாட்டை இந்த வனம் அமைப்பு ஏற்படுத்த உள்ளது. நன்றி.